எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஏப்ரல் 2022 மற்றும் 26 ஏப்ரல் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: ரைசினா பேச்சுவார்த்தை 2022 தொடக்க விழாவில் பங்கேற்றவர் யார்? ரைசினா பேச்சுவார்த்தை 2022 தொடக்க நிகழ்வில் பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து இரண்டாவது கேள்வி: 2022 ஜான் எஃப் கென்னடி தைரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2022 ஜான் எஃப் கென்னடி தைரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டின் அதிபர். இவரோடு சேர்த்து மொத்தம் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு ஜான் எஃப் கென்னடி தைரிய விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மூன்றாவது கேள்வி: இந்தியாவில் முழுக்க முழுக்க டிஜிட்டல் பயணச்சீட்டு முறையுடன் பேருந்து சேவையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இந்தியாவில் முழுக்க முழுக்க டிஜிட்டல் பயணச்சீட்டு முறையுடன் பேருந்து சேவையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. அடுத்து நான்காவது கேள்வி: மருந்து மற்றும் மருத்துவ கருவிகள் குறித்த 7வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? மருந்து மற்றும் மருத்துவ கருவிகள் குறித்த 7வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, மன்சுக் மாண்டவியா. அடுத்து ஐந்தாவது கேள்வி: தேசிய அளவிலான தளவாட போக்குவரத்து தொடர்பான கருத்தரங்கு லோஜிசெம் வாயு 2022 எங்கு நடைபெறுகிறது? தேசிய அளவிலான தளவாட போக்குவரத்து தொடர்பான கருத்தரங்கு லோஜிசெம் வாயு 2022 எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை டெல்லி, டெல்லி. அடுத்த ஆறாவது கேள்வி: சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா கதைகள் என்று பொருள்படும் ஆசாதி கி அம்ரித் கஹானியான், கஹானியான் எனும் குறு வீடியோ தொடரை தொடங்கி வைத்தவர் யார்? சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா கதைகள் என்று பொருள்படும் ஆசாதி கி அம்ரித் கஹானியான் எனும் குறு வீடியோ தொடரை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அனுராக் தாக்கூர், அனுராக் தாக்கூர். அடுத்து ஏழாவது கேள்வி: தென்னை மகத்துவ மையம் எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டது? தென்னை மகத்துவ மையம் எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருப்பூர், திருப்பூர். அடுத்து 2022 எமிலியா ரோமக்னா கிராண்ட் ஃப்ரிக்ஸ் போட்டியில், அதாவது ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? 2022 எமிலியா ரோமக்னா கிராண்ட் ஃப்ரிக்ஸ் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பிரதிநிதிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பிரதிநிதிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஏப்ரல் 25. அடுத்து பத்தாவது கேள்வி: ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவுசார் சொத்து தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஏப்ரல் 26. அடுத்து தி மேஜிக் ஆஃப் மங்கள ஜோடி அண்ட் கிழக்கு இந்தியாவின் சீக்கிய வரலாறு ஆகிய இரண்டு புத்தகங்களை வெளியிட்டவர் யார்? தி மேஜிக் ஆஃப் மங்கள ஜோடி அண்ட் கிழக்கு இந்தியாவின் சீக்கிய வரலாறு ஆகிய இரண்டு புத்தகங்களை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் இது புவனேஸ்வர். அதே மாதிரி ஒடிசா மாநிலத்தின் ஆளுநர் கணேசிலால், கணேசிலால்.
அதேமாதிரி சூரியனார் கோயில் எங்கே உள்ளதுன்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து, சமீபத்தில் காலமான பிரபல பத்மஸ்ரீ எழுத்தாளர் ஃபினாஃபானி மொகந்தி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான பிரபல பத்மஸ்ரீ எழுத்தாளர் ஃபினாஃபானி மொகந்தி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒடிசா. ஒடிசா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், 25 ஏப்ரல் 2022 மற்றும் 26 ஏப்ரல் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில், அதாவது இப்போது குரூப் 2 தேர்வு வந்து மே மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல், தமிழ் ஆகிய பாடத்திட்டம், அதாவது புதிய பாடத்திட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் வந்து ஒவ்வொரு காணொலியாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆவது சமூகம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 5 காணொலிகள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு காணொலிகளுக்கும் 50 வினாக்கள். அதே மாதிரி 6ஆவது தமிழுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 காணொலிகள், அதில் ஒரு 300-400 கொஸ்டின். இந்த மாதிரி 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஏற்கனவே தொகுத்து வழங்கிட்டு வரேன், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து அந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி அந்த காணொலிகளை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சில பேர் வந்து என்ன சொல்கிறது, சில பேர் பொழுதுபோக்காக வீடியோ பார்ப்பாங்க, அந்த சமயத்தில் இது இந்த காணொலிகள் சைடில் இடம்பெறும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா சில பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதே இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கனாலும் இதை வந்து உங்களுடைய நண்பர்களாகட்டும், அதே மாதிரி உங்களுடைய உறவுக்காரர்களாகட்டும், அதே மாதிரி உங்களுடைய மகனோ மகளோ அல்லது வந்து தேர்வர்களோ பார்க்கும்போது இதை பாருங்கள், பார்த்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த காணொலியை நிறைய பேர்த்து பயன்பெறுவாங்க, அதே மாதிரி நம்ம சேனலும் பிரபலமடையும், நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஏப்ரல் 2022 மற்றும் 26 ஏப்ரல் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.